हेलो स्टूडेंट्स, लास्ट क्लास नम्बर ऑटो सर्किल डेरिवेशन वीडियो पातम। इन क्लास नम्बर पाक पोरो अब्बिना ऑटो सर्किल और प्रॉब्लम पाक पोरो। सो फर्स्ट क्वेश्चन रीड पन्नु। एन इंजन वर्किंग ऑन आइडियल कांस्टेंट वॉल्यूम साइकिल एस ए पिस्टन ऑफ 120 एमएम डायमीटर एंड 120 एमएम स्ट्रोक। द क्लियरेंस वॉल्यूम इज 0.2 लीटर्स। इफ इट्स रिलेटिव एफिशिएंसी इज 40%, कैलकुलेट द एक्चुअल थर्मल एफिशिएंसी। टेक गामा इक्वल टू 1.4। இப்போ இந்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா, கொஸ்டின்ல எங்கேயுமே ஆட்டோ சைக்கிள்ன்ற வார்த்தை மென்ஷன் பண்ணல. ஆனா அதுக்கு பேர் என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஐடியல் கான்ஸ்டன்ட் வால்யூம் சைக்கிள்ன்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ ஐடியல் கான்ஸ்டன்ட் வால்யூம் சைக்கிள்னாலும் ஆட்டோ சைக்கிள் அப்படின்னாலும் ரெண்டுமே ஒண்ணுதான். சோ ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா, கிவன் டேட்டா பாத்தீங்கன்னா பிஸ்டன் டயாமீட்டர் 120 எம்எம் கொடுத்துருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா டிங் போட்டுட்டு கான்ஸ்டன்ட் வால்யூம் சைக்கிள். சோ பிஸ்டன் டயாமீட்டர் டி ஈக்குவல் டு 120 எம்எம். நம்ம இங்க எல்லாமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மில்லிமீட்டர்ல பார்க்க மாட்டோம், எல்லாமே மீட்டர்ல தான் பார்ப்போம். ஸோ நம்ம மில்லிமீட்டரை மீட்டரை கன்வெர்ட் பண்ண போறோம். அப்போ 120 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ டிவைட் பை 1000 கொடுத்தீங்கன்னா 0.12. அடுத்து ஸ்ட்ரோக் எல், எல்லோட வேலை எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 120 எம்எம் கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரோக்கும். ஸோ 120 எம்எம். ஸோ அகைன் மீட்டரை கன்வெர்ட் பண்றதுக்கு டிவைட் பை 1000 போடணும்னா 0.12. அடுத்து கிளியரன்ஸ் வால்யூம், கிளியரன்ஸ் வால்யூம் வந்து 0.2 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 0.2 லிட்டர்ஸ், லிட்டர்ஸ் வந்து நம்ம என்ன கன்வெர்ட் பண்ணிக்க போறோம்னா மீட்ரிக் கியூப். ஸோ மீட்ரிக் கியூப் கன்வெர்ட் பண்ணோம்னா லிட்டர்ஸ் டு மீட்ரிக் கன்வெர்ட் பண்றதுக்கு டிவைட் பை 1000. ஸோ 0.2 லிட்டர்ஸ் கொடுத்துருக்கனால 0.2 டிவைட் பை 1000 போட்டீங்க அப்படின்னா 0.0002 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்து ரிலேட்டிவ் எஃபிஷியன்சி 40% கொடுத்துருக்காங்க. ஸோ 40% கொடுத்துருக்கனால டிவைட் பை 100 போட்டிங்கன்னா 0.4. காமாவோட வேல்யூ 1.4. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, கேல்குலேட் த ஆக்சுவல் தெர்மல் எஃபிஷியன்சி. ஸோ டு கால்குலேட், அடுத்த ஹெட்டிங் போட்டு ஆக்சுவல் தெர்மல் எஃபிஷியன்சின்னு போட்டுக்கிறோம். இப்போ நம்ம என்னென்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண போறோம்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோம். ஸோ ஆக்சுவல் தெர்மல் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ரிலேட்டிவ் எஃபிஷியன்சி இன்ட்டு ஆட்டோ சைக்கிள் எஃபிஷியன்சி, அதை நம்ம ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். ஸோ ஏர் ஸ்டாண்டர்ட் இதில் நமக்கு ரிலேட்டிவ் எஃபிஷியன்சி கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஸோ ஆட்டோ சைக்கிளோட எஃபிஷியன்சி நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஆட்டோ சைக்கிளோட எஃபிஷியன்சிக்கு ஃபார்முலா 1 - 1/r^(γ-1). இதுல நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர் தெரியணும், ஏன்னா காமாவோட வேல்யூ கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. ஆர் கண்டுபிடிச்சா போதும். ஆர்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கிளியரன்ஸ் ரேஷியோ. ஆர் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா அப்படின்னா, விசி பிளஸ் விஎஸ் டிவைட் பை விசி. விசின்றது கிளியரன்ஸ் வால்யூம். ஸோ கிளியரன்ஸ் வால்யூம் இங்க கிளியரன்ஸ் வால்யூம் வந்து 0.2 லிட்டர்ஸ் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ கிளியரன்ஸ் வால்யூம் விசி பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஸோ ஸ்ட்ரோக் வால்யூம் கண்டுபிடிக்கணும் விஎஸ். அப்போ ஸ்ட்ரோக் வால்யூம் விஎஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5 × d² / 4 × l. இதில் நமக்கு டி கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க, எல்லும் கொஸ்டினில் கொடுத்தாங்க, நம்ம ரெண்டுமே மில்லிமீட்டர் வந்து மீட்டரை கன்வெர்ட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சொல்யூஷனில் விஎஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது ஸ்ட்ரோக் வால்யூம் 5/4 × d² × l. ஸோ 5 டியோட வேல்யூ 0.12² / 4 × 0.12. ஸோ இது நம்ம கால்குலேட் பண்ணப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேலே இருக்க எல்லா டாப் மல்டிப்ளை பண்ணிட்டு ஃபைனல் ஆன்சர் டிவைட் பை 4 போட்டிங்கன்னா உங்களுக்கு விஎஸ்க்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். அடுத்து விஎஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ரிவர்ஸ் தான் போவோம் இப்போ இங்கே. ஸோ கிளியரன்ஸ் ரேஷியோ ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். ஆரோட வேல்யூ விசி பிளஸ் விஎஸ் டிவைட் பை விசி. விசியோட வேல்யூ கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க, விஎஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ சப்ஸ்டிட் பண்ணால் போதும். ஸோ ஆர் ஈக்குவல் டு விசியோட வேல்யூ கொஸ்டின்ல கொடுத்தது நம்ம லிட்டர்ஸ் டு மீட்டர் கியூபா கன்வெர்ட் பண்ணியிருந்தோம், 0.002 பிளஸ் 0.001 3572 டிவைட் பை 0.0002. ஆரோட வேல்யூ எவ்வளோ வரும், 7.76 வரும். இப்போ நம்ம ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சனால நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, ஆட்டோ சைக்கிளோட எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆட்டோ சைக்கிளோட எஃபிஷியன்சி வந்து 1 - 1/r^(γ-1). ஸோ 1 - 1/r^(γ-1), 1 - 1/r வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது 7.786 டு த பவர் γ. கொஸ்டின்ல கொடுத்தா 1.4 - 1. இதை எப்படி கேல்குலேட் பண்ணணும் இங்கே ரெஃபர் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 1.4 - 1 கேல்குலேட்டரில் போட்டுக்கணும். ஸோ 1.4 - 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு கேல்குலேட்டரில் போடும்போது இங்கே ஆன்சர்னு கிடைக்கும். சரிங்களா? 0.4 கிடைக்கும், அதான் ஆன்சர். நீங்கள் கேஷில் போடும்போது அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 7.76 டு த பவர் என்ன போடலாம் அப்படின்னா, 0.4 போடணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு பதில் நீங்கள் என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா, ஆன்சர் மென்ஷன் பண்ணலாம் கேல்குலேட்டரில் போடுறனால. ஸோ அதோட ஆன்சர் இங்கே கிடைச்சிடும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம், அதாவது நம்ம இந்த வேல்யூ இப்போ கண்டுபிடிச்சிட்டோம், 1 / இப்போ கண்டுபிடிச்ச ஆன்சர் இந்த ஆன்சர் வரணும். ஸோ நீங்கள் இந்த ஃபுல் வேல்யூ நான் இங்கே ரஃபர் கார்டு போட்டு காட்டியிருக்கிறேன், நீங்கள் அப்படி போடணும் அவசியம் இல்லை. கேல்குலேட்டர் யூஸ் பண்ணுவோம், சயின்டிஃபிக் கேல்குலேட்டரில் 1 / ஆன்சர்னு போட்டால் போதும், இந்த வேல்யூ வந்துடும். இப்போ ஓவராலாக இந்த வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அப்போ 1 - ஆன்சர் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வேல்யூக்கு பதில் சயின்டிஃபிக் கேல்குலேட்டரில் போடும்போது 1 - ஆன்சர்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைச்சிடும். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், எல்லா டிஜிட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, 998 எடுத்துக்கலாம். ஸோ 0.55998. ஸோ பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இன்ட்டு 100 போடணும், 55.998%.
ஆட்டோ சைக்கிளோட எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நம்ம ஆக்சுவலாக கண்டுபிடிக்க வேண்டியது ஆக்சுவல் தெர்மல் எஃபிஷியன்சி. ஃபார்முலா வந்து ரிலேட்டிவ் எஃபிஷியன்சி இன்ட் ஆட்டோ சைக்கிள் எஃபிஷியன்சி. ஸோ ரிலேட்டிவ் கொஸ்டின் கொடுத்துட்டாங்க 0.4, ஆட்டோ சைக்கிள் எஃபிஷியன்சி 0.5598. ரெண்டுத்தையும் மட்டுமே பண்ணீங்கன்னா 0.224. ஸோ ஆக்சுவல் தெர்மல் எஃபிஷியன்சி நான் கேட்டிருந்தாங்க, அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 22.4%. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.